எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. முதல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தது இந்த 3 வருஷத்தில் நம்ம நாட்டில் தற்கொலை பண்ணவங்களோட கணக்கு தான் நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ 2019லேருந்து 2021 இப்போ தான் வந்து 7 மாதம் ஆயிருக்கு இந்த வருஷம். அதுக்குள்ளே 1708 பேர் இது வரைக்கும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 1700 பேர்களோட கணக்கில் 80% வந்து பெண்கள். ஸோ ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் உண்மையிலேயே பேசணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட பண்ணுறேன். ஏன்னு சொன்னால், கடன் பிரச்சனை, வாழ்க்கை நடத்த முடியாத பிரச்சனை ஆண்களுக்கு அது, பெண்களுக்கு வந்து குடும்பம், லைஃப், வீட்டில், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை. ஸோ இப்போ நடக்கிற பிரச்சனை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், 80% வந்து குடும்ப தகராறு பிரச்சனையில் தான் தற்கொலை பண்ணுறது நிறைய விஷயம் நடக்குது. ஸோ எதுக்குங்க நம்ம வந்து தற்கொலை மட்டும்தான் நமக்கு வந்து விடையா, இல்லை அதனால் நம்ம எல்லாமே செட்டில் பண்ணிட முடியுமான்னு நினச்சா, அது ஆக்சுவலி உண்மையிலேயே முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முதல்ல சொல்கிறேன், இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை, ப்ரெஷர், பணம் அப்படிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க, கடன் கொடுக்க முடியல, நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் கவலைப்படணும். இது சிச்சுவேஷன், இந்த பிரச்சனை, இதுக்கு நிறைய இடம் இருக்குது. எப்படி நீங்கள் வந்து அதில் எதிர்கொள்ளலான்னு பேச வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. முட்டாள்தனமான தற்கொலை விஷயத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரியே வந்து குடும்ப பிரச்சனை, ஃபேமிலியில் பெண்கள் வந்து இந்த நாட்டில் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னென்னு சொன்னால், பொறுமை உள்ளவர் தான் வந்து பெண்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் தற்கொலை அதெல்லாம் பண்ணிட்டாலும் அதில் தீர்வு நடக்காது. ஏன்னா உங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைனால யார் பார்த்துக்குவாங்க? நீங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா இதெல்லாமே ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, அது கிடையாது, அதுக்கு விடை கிடையாது. அங்கே தான் ஆரம்பம். நீங்கள் உருவாக்கி வச்ச உங்கள் பிள்ளைங்களோ, உங்களோட ஃபேமிலியோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், என்னை கேட்டால் ஏன் இந்த தற்கொலை இப்படி இந்த 3 வருஷத்தில் நிறைய நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நம்ம யாருமே சுதந்திரம் இல்லாமல் இருக்கோம். சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வெளியே நம்ம நிம்மதியாக போகலாம், நினச்சா நம்ம ஷாப்பிங் போகலாம், நினச்சா நம்ம என்ன இருப்பாலும் செய்யலாம். பட் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளே கூட்டோடு அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னை கேட்டால், சோரின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், பேசுவோம். சண்டைன்றது வந்து அன்பு சண்டை வேற, பேசாமல் இருக்கிறது, ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் இருக்கிறது, மூஞ்சை காட்டுறது, இதெல்லாம் வந்து சரியான விடை கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அது புரிஞ்சிக்கணும். ரெண்டாவது வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சூசைட் பண்ண வீடியோஸு யாருக்குமே சென்ட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால், மனோவியல் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொன்னது, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேசினது, இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதில் உள்ள நிறைய விஷயங்களை எடுத்து தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது ஒரு சூசைட் பண்ணுறவங்க வந்து இன்றைக்கி டிசைட் பண்ணி இன்றைக்கி அவங்க சூசைட் பண்ணுறதில்லை, ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களோட நிறைய ப்ராப்ளம் மனசுக்குள்ள அந்த ஆழமான அழுத்தங்கள் வைத்து தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்றது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்க்குறேன். தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ நார்மலாக வந்து உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, அது இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேசுகிறத நிறுத்திடுவாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் உங்ககிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, அவங்ககிட்ட வந்து ஏதாவது அவங்களோட பொருட்கள் ஏதாவது அவங்க ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க, இதை பத்திரமா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்காணிங்க. அதுக்கப்புறம் மெயினாக நம்மளோட என்ன நடக்கும்னா, ஒரு மனிதர் வந்து ஒருத்தனை சொல்கிறான்னா, எனக்கு செத்துடலான்னு தோணுது, எனக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தோணுது அப்படின்னு சொன்னால், ஏ பைத்தியக்கார மாதிரி பேசாத நம்ம விரட்டி விட்டுறோம், அப்படி கிடையாது. அந்த மாதிரி யார் பேசினாலும் உட்கார வச்சு அவங்க பிரச்சனையை கேளுங்க. அதாவது ஒருத்தன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா, மனம் விட்டு பேசுனீங்கன்னா, அவங்க அதுலேருந்து ரிவர்ஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசணும், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் எதுக்காக சாகணும், ஏன் என்ன பண்ண போகிற, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கெல்லாம் வந்து விடை இருக்குது, இதில் வந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ தயவு செய்து உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேசுங்க.
பணம் கொடுத்து உதவி செய்யறதும் உதவி கிடையாது. நம்மளால முடிஞ்சது சாப்பாடு கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசலாம், அதாவது ஸ்டேபிள் பண்ணுங்க. தெய்வம் செஞ்சு மறுபடியும் சொல்றேன், வாட்ஸ்அப்ல நீங்க வந்து இன்னொரு ஆள் சூசைட் பண்ணதையோ அவங்க மாடியில இருந்து குச்சிது தூக்கு மாட்டி செத்துது இது எல்லாமே நீங்க அனுப்புறப்போ ஒருத்தன் வந்து செத்துடலாம் செத்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அவனுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும், ஐயோ நம்ம எப்படி சாவுறது என்ன சாவுதுன்னு. இந்த மாதிரி நீங்க வீடியோ அனுப்புறது அவன் அதை பாக்குறப்ப அவனுக்கு அதுவே ஒரு தூண்டுகோள் ஆயிருக்கும், இதை இவ்வளவுனா இந்த மாதிரி குச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னு அவன் குச்சிடுறான். ஒரு தூக்கு மாட்டி சாவரத பார்த்துட்டு அவனும் அதை செஞ்சிடறான். தெய்வம் செஞ்சு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் தெய்வம் செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை அனுப்புறதை நிறுத்திடுங்க, ஏன்னா அது சரியில்லை. அப்புறம் இப்போ 1700 பேரோட கேஸ் நம்ம பார்த்தோமா, 70% எல்லாருமே தூக்குல தான் செத்துருக்காங்க. எல்லாருமே தூக்குல மாட்டிட்டு தூக்குல மாட்டிட்டு தூக்குல மாட்டிட்டு செத்துறாங்க. ஸோ சூசைட்ன்றது அவ்வளோ ஒரு இதாயிருச்சா, அதுதான் ஒரு மனிதனுடைய கடைசி மூச்சா எனக்கு தெரியல. ஸோ அதனால தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுக்காதீங்க, அதை செஞ்சிட்டா நீங்க முட்டாள்னு தான் அர்த்தம். இந்த உலகத்துல எவ்வளையோ நம்ம மீண்டு வரலாம், யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் விடையும் இருக்கு. அதுக்கப்புறம் மெயினா ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஃபேமிலி பிரச்சனைக்கு ஃபேமிலியில வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாருங்க நம்ம வாழ்றோம், கடைசி காலத்துல நம்மளுக்காக பணம் சேர்த்து வைக்கிறோம், கடைசி காலத்துல நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னமோ செய்யறோம், யாருக்காக செய்யறோம். நீங்க பெத்த பிள்ளைங்க, நீங்க உங்களை சுற்றி உள்ள உறவினர்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து தூரம். நீங்க பெத்த பிள்ளை நாளைக்கு கல்யாணம் பண்ணி வேற இடத்துக்கு போயிடுவாங்க, எல்லாம் அதெல்லாம் உங்க கூட இருக்க போறது கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன், கடைசியில இறப்பு வரைக்கும் அவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ தெய்வம் செஞ்சு இந்த பேசாம இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுறது, சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் பண்றதெல்லாம் தூக்கி ஓரத்தில் போட்டு தயவு செஞ்சு அன்பா இருங்க. அன்பு மட்டும்தான் இந்த உலகை வெல்லும். அதை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நான் வெளிப்படுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஆண்டவன் இருக்கான், கண்டிப்பா நமக்கு நல்ல காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.